ஓம் நமசிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிடர் ஜெமினி ஃபண்டிபிள் பேசுகிறேன். அதிசார குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். வருகின்ற 5/4/2021 14/9/2021 வரை கிட்டத்தட்ட 5 மாதம் நடைபெற உள்ள இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் குரு பகவான். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறு மாறுதலான பலன்கள் உண்டாகுங்க. குரு பகவான் தான் நிற்கும் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய இடம் குரு பலம் பெறுங்க. அதை தான் நாம் குரு பார்க்க கோடி நன்மையும் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்படுகிறது. குரு பலன் என்பது என்னங்க? வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய ஒன்றாகும். காலத்திற்கேற்ப நமக்கு உண்டாகும் பலன்கள்ங்க. வேலை, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், வீட்டு வசதி, வெளிநாட்டு பயணம், காதல், வெற்றி பெறுவது, ஒவ்வொருவரின் சகல விதமான நன்மைகளை அளிப்பது குரு பகவானின் பார்வை பலங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் குரு நின்றால் உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. குருவின் பார்வை விழும் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இந்த இடத்தை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் வரக்கூடுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் குரு பலனை அளித்தாருங்க. தற்போது 3ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் உங்களின் முயற்சியின் வழியே அதிக நன்மைகளை அளிப்பாருங்க. 3ஆம் இடம் என்பது என்னங்க? தைரிய வீரிய முயற்சி மற்றும் தகவல் தொடர்பு, இளைய சகோதர சகோதரிகள், சிறு தூர பயணம், செவிவழி செய்திகள், போட்டிகளில் வெற்றி பெறுவது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த 3ஆம் இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாங்க. மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டில் வந்து திக்பலம் அடைவார். ஏன்னா சனி பகவானினுடைய மற்றொரு வீடு தான் கும்பம். அந்த கும்பத்தில் வந்து அவர் உட்கார்றதுனால நிச்சயமாக உங்களை நல்வழிப்படுத்துவார். இதில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு, திருமணம், காதல், வெளிநாட்டு பயணம், வீட்டு வசதி, புத்திர பாக்கியம், சமூக மதிப்பு போன்ற அனைத்திலும் நன்மை வந்து சேரக்கூடுங்க. பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளர்விடாத எண்ணங்களும் எதிலும் தீவிரமாக செயல்பட்டு வெற்றியை நோக்கி வீர நடை போடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தாங்க. முதலின் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர பாவகத்தை பார்ப்பார். தனது 5ஆம் பார்வை எடுக்கிறாருங்க. எனவே நிச்சயம் திருமண விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக நன்றாகவே நடைபெறும். மன வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொற்காலம் தாங்க. நல்லதொரு திருமண பந்தம் உண்டாகி சமூக அந்தஸ்தை நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பம் களை கட்டக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூவின் வாசம் போல உங்கள் காதலிலும் புதுவிதமான நேசமும் பாசமும் காணப்படும். கண்களின் வழியே நுழைந்த காதல் காலம் உள்ளவரை வாழ வேண்டும் என்ற மனதில் உறுதியாக்கப்படுங்க. காதலர்கள் மனமிட்டு பேசி மகிழ்வீர்கள். காதல் வெற்றி பெறும். காதலர்களும் நிச்சயமாக குருவின் அருளால் வெற்றி பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் உங்களின் பாக்கியஸ்தனமான 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் நீங்கள் செய்த புண்ணிய பலனுக்கு ஏற்றவரையே உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்து சந்தான பாக்கியத்தை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் கொஞ்ச நாளாகவே இருந்துச்சுங்க. இப்போ அதுக்கான அந்த எண்ணங்கள்லாம் மாறி மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீங்க. இனிமையான இல்லறம் வந்து நல்லறமாக ஆகக்கூடும். மேலும் குரு பகவான் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வை இடுவதால் வேலை தொழில் சிறந்த லாபம் வந்து வரக்கூடுங்க. புதிய முதலீடு செய்பவர்கள் அதிக பொருளாதார வளர்ச்சியை வந்து காண்பீர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடும். புதிய வேலை விஷயத்தில் வந்து தனுசு ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சியின் அடிப்படையில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடுங்க. கணக்காளர் வேலை, கணினித்துறை, வங்கித்துறை, அரசு வேலை, ஜவுளித்துறை, ஆசிரியர் பணி போன்றவற்றில் வேலை அமையக்கூடும். உயர்ந்த சம்பளமும் கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வந்து பார்த்தீங்கன்னா தாமதம் இனி இல்லைங்க. நின்று போன வேலை துவங்கி உங்களுக்கு மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். கடல் தாண்டிய பயணம் வெற்றி அளிக்கும். மனமகிழ்ச்சியை அடைவீர்கள். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தான அதிபதியே குரு பகவான் தாங்க. உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான், உங்களுடைய 4ஆம் வீட்டின் அதிபதியும் அவர் தாங்க. அவர் வந்து 3ஆம் வீட்டில் இருப்பதால் அடிப்படை வீடு வசதி வாகனம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க செய்வாருங்க. வீட்டின் பராமரிப்பு செலவு ஏற்படும். நின்று போன வீட்டின் வேலை ஆரம்பமாகும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகன மாற்றம் அதாவது கார் மற்றும் டூ வீலர்லாம் நன்றாகவே அமைய கொடுங்க. இனிமை நிறைந்த சூழல் வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து கவனம் செலுத்த வேண்டுங்க. மேற்படிப்பிற்காக நீங்கள் வெளிநாடு வெளியூர் செல்வீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம் உண்டாகுங்க. சிறந்த மாணவருக்கான அடையாளம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வர்த்தகம் வந்து மேலோங்குங்க. புதிய தொழில் வியாபாரம் வந்து உங்களுக்கு சூடுபிடிக்கும். அனைத்து விதமான வியாபாரிகள் நன்மை அடைவீர்கள். அரசியலில் உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கௌரவம் வந்து அதிகமாகவே வரக்கூடுங்க. மக்கள் மனதில் வந்து நல்ல பெயரும் உங்களுக்கு உண்டாகும்.
உங்களை பற்றி ஒரு அரசியல் ராஜதந்திரத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும். சினிமா நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல புதிய பட வாய்ப்புகள் வரக்கூடும். இசை அமைப்பாளர்கள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் விருது பெறுவீர்கள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வருமானமே உங்களுக்கு அதிகமாக வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத உணவுகளை வந்து தவிர்ப்பது நன்மைக்குங்க. நேரத்திற்கேற்றவாறு உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து உங்களுக்கு செரிமான கோளாறு பிரச்சனையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளனங்க. மொத்தத்தில் இந்த அதிசார குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தலை சிறந்த பலன்களை தான் உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் பொது வழிபாடு மட்டும் சிவன் கோயில் தரிசனம் மற்றும் குரு வழிபாடு செய்யுங்கள். நன்மை அளிக்கும், செல்வம் சேரும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.